டிசைன். ஸோ இப்போ நம்ம டியூட்டோரியலோட செகண்ட் பார்ட்டில் இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பிளேனில் ஸ்கெட்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஸ்கெட்சு தான் பார்க்க போகிறோம். ஸ்கெட்சிலேயே ஒவ்வொரு சின்ன சின்ன சாம்பிள்லேருந்து போயிடலாம். இப்போ நமக்கு மேலே இருக்கிறது தான் ஸ்கெட்சு. ஸ்கெட்சில் ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸிட் ஸ்கெட்சுனா நீங்கள் ஸ்கெட்சு முடிச்சதுக்கப்புறம் எக்ஸிட் கொடுக்கலாம், இல்லை வேண்டான்னா இங்கே க்ளோஸும் கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸிட் ஸ்கெட்சு அங்கேயும் இருக்குது. ஸ்மார்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனோட டைமென்ஷன் வரும். இப்போ 2021 வெர்ஷனில் வச்சிங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே எக்ஸாம்பிள் அதிலேயே அனிமேஷன் மாதிரி காட்டும். ஃபஸ்ட்டு நம்ம லைன் பார்த்தலாம். லைன்லேயே மூணு டைப் இருக்குது, லைன், சென்ட்ரல் லைன் அண்ட் மிட் பாயிண்ட் லைன்னு இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ லைன் பிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் மிட் பிளேன்லேருந்து ஒரு லைனை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல்னு ஒரு சிம்பிள் காட்டுது, க்ரீன் கலரில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் காட்டும். ஆக்சுவலாக இது ஹரிசாண்டல் இருக்குங்கிறக்காக ஒரு சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும், அதுலேருந்தே நீங்கள் லைன் கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைன் போடுறேன். வெர்டிக்கல் லைன் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஒரு சிம்பிள் காட்டுது. க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட்னு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா எஸ்கேப்பும் கொடுத்துடலாம். ஸோ அகைன் லைன் தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஹரிசாண்டல் லைன் ஒன்று, வெர்டிக்கல் லைன் ஒன்று, இன்னொரு லைன் பார்த்திங்கன்னா நமக்கு ஆங்குலர் லைன் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆங்குலர் லைனுக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே உங்களுக்கு சிம்பிள் காட்டாது, ப்ளஸ் வந்து பிளாக் கலர்லேயுமே காட்டல. ஏன்னா நமக்கு அது ஒரு சென்டர் பாயிண்ட் பிக் பண்ணிட்டோம், எஜ் பாயிண்ட் பிக் பண்ணிட்டோம், ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக கொடுத்தனால பிளாக் கலர் ஆகிடுச்சு, அது ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் ப்ளூ கலர் இருக்குன்னா அது ஃபுல்லி டிஃபைன் ஆகலை, ஆங்கிள் என்னென்னு நம்ம செட் பண்ணாதனால அது அப்படியே இருக்குது. ஸோ இப்போ நான் இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு ஆங்குலராக கொடுத்துட்றேன். அதே மாதிரியே ஜஸ்ட் நான் இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா பேசிக்காக ஜிடிஎன்டின்னு சொல்லுவாங்க, ஜியோமெட்ரிக் டைமென்ஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கான சிம்பிள்ஸ்லாம் இருக்குது, ஜிடிஎன்டி சிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்றது பார்க்கலாம் இப்போது. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு லைன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ரெண்டு லைனை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி ஒரு லைன் செலக்ட் பண்ணியிருக்கனால ப்ளூ கலரில் இருக்குது. திரும்ப நான் என்ன எஸ்கேப்பும் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அகைன் நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணேன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மேக் ஹரிசாண்டல்னு இருக்குது, இது மாதிரி மேக் வெர்டிக்கல்னு இருக்குது, அதுக்கடுத்து மேக் கொலினியர்னு இருக்குது, அப்புறம் லாஸ்ட்டாக மேக் பர்பெண்டிகுலர்னு இருக்குது, மேக் பேரலல் அண்ட் மேக் ஈக்குவல்னு இருக்குது. ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஜிடிஎன்டின்னு சொல்லுவாங்க. ஜிடிஎன்டினா அதான் ஜியோமெட்ரிக் டைமென்ஷன் அண்ட் டாலரன்ஸுன்னு. நான் இப்போ என்ன கொடுத்துட்டேன்னா ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துட்டேன். ஈக்குவல்னு கொடுத்தா இதோட லென்த்தும், அதாவது ஏதாவது ஒருவரோட லென்த்து மாற்றினீங்கன்னா இன்னொன்னோட லென்த்துமே வந்து ஈவனாக இருக்கும். ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டா மேக் ஈக்குவல், இது ரெண்டுமே ஈக்குவல் டைமென்ஷன் கொண்டு வரும். நான் இப்போ இன்கேஸ் 200 கொடுக்குறேன் அப்படின்னா இந்த லைனும் 200 கன்வெர்ட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக நம்ம வேறு எதுவும் டிஃபைன் பண்ணாதனால நமக்கு எதுவுமே டைமென்ஷன் மாறல. நான் ஒரு தடவை செக் பண்ணி காட்டுறேன், 200 இருக்குது எக்ஸாக்டாக. நம்ம ஈக்குவல்னு கொடுத்துட்டோன்னா ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. அதே மாதிரியே திரும்பவும் நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நம்ம பேரலல் கொடுத்தாச்சு, ஈக்குவல் கொடுத்தாச்சு, இப்போ நம்ம பேரலல் கொடுக்கலாம். ஸோ இப்போ பேரலல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். இப்போ நான் பேரலல் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு க்ரீன் கலரில் பேரலலுக்கான ஆப்ஷன் காட்டுது, N2 அப்படின்றது காமிக்கும். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் N2ன்றது. ஸோ இப்போ அதே மாதிரி தான் லைனில். நான் இப்போ ஏன் இது ஜிடிஎன்டிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னா லைன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸில் இது எல்லாமே வரும், அதனால தான் நான் ஜிடிஎன்டி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ ஒரு லைன் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு லைன் வந்து கொஞ்சம் ஆங்கிளராக நான் ட்ரா பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்றது நான் ஒரு தடவை செக் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 85.65 இருக்குது. ஸோ ஆங்குலராக இருக்கதை நம்ம இன்கேஸ் நம்ம வந்து ட்ராயிங் பண்ணிட்டோம், பர்பெண்டிகுலராக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதே மாதிரியே கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி அந்த லைன் ப்ளஸ் இந்த லைன் ரெண்டையுமே பிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். இன்கேஸ் ரைட் சைடில் காட்டலைன்னா உங்களுக்கு லெஃப்டில் டேபுலேஷன் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் இருக்குது, வெர்டிக்கல் இருக்குது, கொலினியர் இருக்குது. நான் கொலினியர்ன்றது என்னென்னு சொல்கிறேன். ஸோ நம்ம பர்பெண்டிகுலர்னு எடுத்தது பார்த்தீங்கன்னா இருக்கும், பர்பெண்டிகுலர் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ 90 டிகிரிக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன் மேலே இருக்க லைன் மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கீழே இருக்க லைன் வந்து நம்ம ஹரிசாண்டல்னு கொடுத்தாச்சு. ஸோ மேலே இருக்க லைன் மட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏதாவது ஒரு லைன் வந்து டிஃபைண்டாக இருந்துச்சுன்னா தான் இன்னொரு லைன் மட்டும் சேஞ்ச் ஆகும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ரெண்டு லைனும் கொடுத்தீங்கன்னா எந்த லைன் சேஞ்ச் ஆகுங்கிறதே தெரியாது. நான் அடுத்தடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ்க்காக இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். ப்ளஸ் அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு கார்னர்லேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரெண்டு லைன் ட்ரா பண்ணிட்டோம். அது ரெண்டுமே வந்து ஆங்குலராக இல்லை, ஜஸ்ட்டு அந்த இடத்துல மட்டும் க்ரீன் கலரை காட்டுது. என்னென்னா ஜஸ்ட் அது கோயின்சிடென்ட் ஆயிருக்கு. கோயின்சிடென்ட்னா ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல ஒரு பாயிண்டில் ஜாயின்ட் ஆயிருக்குங்கிறத மட்டும் அந்த க்ரீன் கலரில் காட்டுது.
அடுத்து இப்போ நான் ட்ரா பண்ணுற லைன் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனுமே ஜாயிண்ட் ஆகவே இல்லை. ஸோ இது தனி லைன், அது தனி லைன். ஸோ இது ரெண்டுக்குமான இன்டர் கனெக்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். இதில் நான் ஃபஸ்ட்டு இந்த லைனும் ப்ளஸ் இன்னொரு லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொலினியர்னு கொடுக்குறேன். ஆக்சுவலி கொலினியர்ன்றது வந்து ரெண்டு லைனுக்கான கமெண்ட் மாதிரி வராது, ஒரு பாயிண்ட் அண்ட் லைன் மட்டும் தான் பிக் பண்ணணும். ஒரே நிமிஷம் நான் என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் பர்பெண்டிகுலர்னு கொடுத்துட்டேன். அதாவது பர்பெண்டிகுலர்னு கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண லைனை விட்டுட்டு செகண்ட் ட்ரா பண்ண லைன் மட்டும் எடுத்துக்கிச்சு. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு லைன் டிஃபைனாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா எடுத்துக்காது. இப்போ நான் பர்பெண்டிகுலர் கொடுத்துட்டு கொலினியர் கொடுத்தோடனே எரர் காட்டுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கிறேன், கீழே அதில் நான் காட்டுறேன். ஸோ இந்த லைனு ப்ளஸ் இந்த லைன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். இதில் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் தான் இருக்குது ஆல்ரெடி. ஸோ நான் கொலினியர்னு கொடுத்துட்றேன். ஆக்சுவலி கொலினியர்ன்றது அதில் கொடுக்க முடியாது, ஏன்னா இப்போ ரெண்டு லைனுமே வந்து ஈக்குவலாக வந்துடுது இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து. இப்போ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கேட்கும் மேட் மிட் பாயிண்ட்னு இருக்கு இல்லையா, மிட் பாயிண்ட்டில் போயிட்டு ஜாயிண்ட் ஆகிடும். ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் அண்ட் லைனும் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஜிடிஎன்டி ஆப்ஷன்லேயே ரெண்டு ஆப்ஷன் காட்டுது இல்லையா. ஸோ ஒரு லைன் அண்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா லைன் அண்ட் லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். அண்ட் பாயிண்ட்டு ஒரே ஒரு பாயிண்ட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி போகணும் ப்ளஸ் இந்த லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ காட்டுற ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தான் காட்டுது, கோயின்சிடென்ட்டுன்னு ஒன்று காட்டும், அதுக்கடுத்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டுன்னு காட்டுது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு கோயின் சைடுன்னு கொடுத்தேன், ஜஸ்ட்டு ஜாயிண்ட் ஆகிட்டு வந்துருச்சு, நான் கண்ட்ரோல் சைடு கொடுத்துட்டேன். இன்கேஸ் மிட் பாயிண்ட்டுன்னு கொடுத்தேன்னா மிட் பாயிண்ட்டில் போயிட்டு கோயின் சைடு ஆகும், அதாவது டாப்பில் இருக்கிற லைனோட மிட் பாயிண்ட்டில் கோயின் சைடு ஆகும். நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், அந்த டாப் லைனை வந்து ஹரிசாண்டல்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த லைனும் அந்த லைனும் நான் ஜஸ்ட்டு பெர்பெண்டிகுலரும் கொடுக்குறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது கொஞ்சம் வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து சென்ட்ரல் லைன். சென்ட்ரல் லைன் எப்போவுமே மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகும்னா நீங்கள் வந்து ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதை பேஸ் பண்ணி இதிலேருந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்க போகிறோம், இது வந்து சர்க்கிளோட சென்டர், இந்த சென்டரில் பேஸாக வச்சு தான் நமக்கு மற்றதெல்லாம் வரும்னா நீங்கள் இந்த மாதிரி சென்ட்ரல் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் லைன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூணு ஆப்ஷன் காட்டும். ஆக்சுவலி ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஆங்குலர்னு இருக்கும், ஆஸ் ஸ்கெச்சுடுன்னு இருக்கும். ஆஸ் ஸ்கெச்சில் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன்றது தான் எப்போவுமே லைனு. ஃபார் இன்ஃபினிட்டிவ் லென்த்துன்னு இருக்குது. இன்ஃபினிட்டிவ் லென்த்துன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கெட்சோட ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ ஜூம் அவுட் பண்ணாலும் அந்த லைன் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் லைன் ஒன்று சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதோட சென்டர் பாயிண்ட் அது ஃபுல்லாகவே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து மிட் பாயிண்ட் லைன். மிட் பாயிண்ட் லைன்றது அதே தான், ஆஸ் யூஷுவல் சேமு. நம்ம லைன் ட்ரா பண்ணுறப்போ ஒரு எட்ஜிலேருந்து பிக் ஆகும் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்கிள் மாதிரி ஒரு சென்டர்லேருந்து பிக் ஆகும். சென்டர்லேருந்து நம்ம ஈக்குவலாகவே என்ன பண்ணிக்கலாம், லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதுதான் வந்து மிட் பாயிண்ட் லைனு. ஸோ லைன் பார்த்தாச்சு, சென்ட்ரல் லைன் பார்த்தாச்சு, அதுக்கடுத்து இருக்கிறதா ஆட்டோமேட்டிக்காக அது மிட் பாயிண்ட் லைனு. நான் இப்போது சென்ட்ரல் லைனில் சொன்ன மாதிரியே தான், ஆஸ் யூஷுவல் சேம் தான் அது. ஸோ லைன் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் பிக் பண்ணோம்னா மிட் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக வரும். ஸோ அதே தான், அது வந்து கொலினியர்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்டுக்காக ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கனால கொலினியர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைன் கமெண்ட் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு, உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 2D எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இவ்வளோ தூரம் தேவைப்பட்டிருக்காது, பட் நான் எல்லாருக்குமே டீட்டெயிலாக சொல்லணுங்கிறனால தான் லைன் இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரெக்டாங்கிள் பார்த்துடலாம். ஆக்சுவலாக அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு ஆப்ஷன் இருக்குது, கார்னர் ரெக்டாங்கிள், அதுக்கடுத்து சென்டர் ரெக்டாங்கிள், 3 பாயிண்ட் சென்டர் ரெக்டாங்கிள், 3 பாயிண்ட் கார்னர், அதுக்கப்புறம் 3 பாயிண்ட் சென்டர், அதுக்கடுத்து வந்து பேரலோகிராம்னு இருக்குது. ஸோ நம்ம ஒன்றொன்றா பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு கார்னர் ரெக்டாங்கிள்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் பிக் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டாவது பாயிண்ட்டு ஏதோ ஒரு இடத்துல எங்கே ட்ராக் பண்ணி எடுக்கிறோமோ அங்கே பிக் பண்ணோன்னா நமக்கு ரெக்டாங்கிள் வந்துடும். ஸோ இதில் வந்து ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனுமே வந்து ஹரிசாண்டல் 2, வெர்டிக்கல் 2ன்னு ஆட்டோமேட்டிக்காகவே அசைன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் என்னென்னு பார்க்கலாம். சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள்னால் இதே ஜஸ்ட்டு நம்ம எத்தனை பாயிண்ட் பிக் பண்ணுறோம்னா பாருங்கள், அதே மாதிரி தான் சென்டர்லேருந்து நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வரும், இதுலேயும் நம்ம 2 பாயிண்ட் தான் பிக் பண்ண போகிறோம். சென்டர் பாயிண்ட்லேருந்து அதுக்கடுத்து ஒரு அவுட்டர். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டர் பாயிண்ட் இது, அதுக்காக எல்லாமே இன்டர்செக்ஷன் ஆகிருக்குன்றது இன்னும் 2 வந்து ஆல்ரெடி அசைன் ஆகி வந்திருக்கு. அதுக்கடுத்து 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள்னு இருக்குது. 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் பார்த்திங்கன்னா நம்ம 3 பாயிண்ட் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் பாயிண்ட்டு,
அதுக்கடுத்து ஒரு எட்ஜு, அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொரு லைன் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஆங்குலராக ரெக்டாங்கிள் போட முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த ரெண்டு ஆப்ஷன்லையுமே உங்களுக்கு ஹரிசான்டலாகவோ வெர்டிக்கலாகவோ தான் போட முடியும். நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா 3 பாயிண்ட், அதில் மட்டும்தான் நம்ம ஆங்குலராக வந்து ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண முடியும். அதனால் இன்கேஸ் ஆங்குலராக ட்ரா பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ 3 பாயிண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மட்டும் பேரலன்னு காட்டியிருக்கோம், இன்னொன்று வந்து பேரலுக்காக 90 டிகிரின்னு காமிச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போது சென்டர் பாயிண்ட் 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள்னு இருக்குது. ஆக்சுவலி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு, செகண்ட் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் செகண்ட் பாயிண்ட்லேருந்து நமக்கு செகண்ட் பாயிண்ட் வந்து ஆங்குலராக வருது. அதுக்கடுத்து வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒன்று பிக் பண்ணிக்கலாம், அது பேஸ்ட் ஆன் சென்டர் பாயிண்ட்டில் இருக்கும். இன்கேஸ் நமக்கு சென்டர்லேருந்து தேவைப்படுதுன்னா 3 பாயிண்ட் சென்டர் ரெக்டாங்கிள் இருக்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேரலோகிராம், இப்போ பேரலோகிராம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ட்ரா பண்ணுறேன், இது வரைக்கும் பார்த்த எல்லா ரெக்டாங்கிளுமே ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக தான் வரும். ஏதாவது ரெண்டு லைன் பேரலாக இருக்கும், இன்னும் ரெண்டு லைன் வந்து பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும், அதுதான் ரெக்டாங்கிள். பேரலோகிராம்னா நமக்கு ஏதாவது ரெண்டு லைன் பேரலாகவும் ஆப்போசிட் ரெண்டு லைனும் பேரலாக இருக்கும். இதுக்கான டிகிரி வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம், இது என்ன டிகிரியில் வேணுமோ நம்ம வந்து இதுக்குமான டிகிரி வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம், அதுதான் பேரலோகிராம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 5 ஆப்ஷனுமே நமக்கு ரெக்டாங்கிள்ன்றதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் 2 பாயிண்ட்டு அண்ட் 3 பாயிண்ட்டு எத்தனை பாயிண்ட் பிக் பண்ணணுங்கிறது லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிளோட டைப்ஸ்ன்னு சொல்லிட்டு லெஃப்ட்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்திங்கன்னா ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஆட்டோமேட்டிக்காக எப்பயும் போல தான் நார்மலாக இருக்க உங்களுக்கு ரெக்டாங்கிள்னு பிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்லேயே ஆப்ஷன் வரும், இன்கேஸ் தேவைப்படுச்சுன்னா லெஃப்ட் சைடில் டீட்டெயிலாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து லைன் அண்ட் ரெக்டாங்கிள் ஃபுல்லாக பார்த்துருக்கோம், இது மாதிரியே கண்டினியூவாக வீடியோ வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், யாருக்கு வேணுமோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.